என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு பழைய பல்லாவரம் கனகதுர்க்கை அம்பிகையின் அருளாளர் சரவண குருஜியின் வணக்கங்கள். இன்றைய தினத்திலே அன்பரது கேள்வியானது, பைரவருக்கு என்ன புஷ்பங்கள் சாத்தலாம், எந்த விதமான புஷ்பத்தினால் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைரவருக்கு எட்டு விதமான புஷ்பங்கள் நம்ம எல்லாம் வந்து ஒவ்வொரு பைரவர், அசிதாங்க பைரவர், ருது பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு விதமான பைரவர். அந்த எட்டு விதமான பைரவருக்குள்ளேயும் எட்டு விதமான சக்தி இருக்கு தான், எட்டு 64 பைரவர் இருக்கிறதா வந்து நம்ம வந்து ஆகமனூரில் பார்க்குறோம். அப்பேற்பட்ட பைரவருக்கு நம்ம வந்து என்னென்ன புஷ்பங்கள் அப்படின்னு பார்த்தா, எல்லா புஷ்பமும் வந்து பைரவருக்கு சாத்தலாம். சிவனுக்கு எப்படி உகந்ததோ அதே மாதிரி பைரவருக்கு எல்லா புஷ்பமும் சாத்தலாம். இருந்தாலும் வளர்பிற அஷ்டமியில் செவ்வரளி சாத்துறது அவ்வளோ ஒரு நல்லது. தேய்பிர அஷ்டில விருட்சிப்பூ சாத்துறது அவ்வளோ ஒரு நல்லது. மற்ற எல்லா நாள்லேயும் தாமரப்பூ, வில்வம், அருகம்புல், விருட்சிப்பூ, நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை, மாசிப்பச்சை, இந்த மாசிப்பச்சை வந்து ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும் பைரவருக்கு அந்த மாசிப்பச்சை. அடுத்ததாக வந்து நமக்கு வந்து முல்லை, வில்வ மாலை வந்து அவ்வளோ ரொம்ப விசேஷம். அதுக்கு மேலே ருத்ராட்ச மாலை அவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்படி ஒவ்வொரு விதம் இந்த சம்பங்கியும் வந்து பைரவருக்கு வந்து உன்மத்த பைரவருக்கு வந்து சம்மங்கி புஷ்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. இப்படி ஒரு ஒரு பைரவருக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. ஆனால் வந்து இந்த பைரவருக்கு தான் இது சாத்தனமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எல்லா பைரவருக்கும் எல்லா புஷ்பத்தையும் சாத்தலாம். இந்த புஷ்பத்தை நம்ம சாத்தினோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ரோக நிவர்த்தி, கல்யாண தடைகள், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் இதெல்லாம் போகணும்னா இந்த விருட்சிப்பூ சாத்துறது. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ரெண்டும் ஒரே கடை, நம்ம அவனுக்கு துரோகம் இல்லை, அவன் நமக்கு துரோகம் இல்லை, இருந்தாலும் அவன் கடையில் இருக்கிற வியாபாரம் நம்ம கடையில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்க இந்த சிகப்பு அரளி சாத்தினோன்னா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த முல்லை. அந்த முல்லை என்ன பண்ணுன்னா, முல்லை வந்து ரொம்ப சின்ன பூ, ஆனால் அதோட வாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே மயில் அப்படியே பூனை மாதிரி போகும். ஆனால் அது வாசனை வந்து மனசு வந்து ஆழ்மனம் வரைக்கும் செல்லும். அதே மாதிரி நம்ம தியானங்கள் பண்ணுறோம், ஒரு மனசு ஒருநிலைப்படுத்தி ஒரு காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த முல்லைப்பூவை சாத்தினோன்னா நமக்கு வந்து அப்படி ஒரு டீப்பான இருக்குது. அதுக்கு மேலே அம்மாவாசை பௌர்ணமியில் இந்த பன்னீர்ப்பூ, யாருமே பார்த்தீங்கன்னா பன்னீர்ப்பூ பார்த்திங்கன்னா வெள்ளையாக நீட்டாக இருக்கும், அஞ்சு விதம் இருக்கும் அதில். அதில் சாயந்தரம் அந்த மரத்துக்கிட்ட சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே தனி ஒரு வாசனை அது இருக்கும். அதுக்கு வந்து அந்த வாசனையை வந்து யாராலையுமே வந்து அதை விட்டுட்டு அந்தன போக முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆக்ரஷன் சக்தி. நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் வசீகரம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது அத்தனையும் வசீகரம் பண்ணோன்னா இந்த பன்னீர்ப்பூவை சாத்தி பன்னீர்ப்பூ மாலையாக தொடுத்து சாத்துறதுலாம் வந்து அவ்வளோ ஒரு சாலச்சு இருந்தது. இப்படி பைரவருடைய பூவுக்கம் தான். அடுத்த கேள்வி வரும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுவது சரவண குருஜி. வணக்கம்.